உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கடைசியில நீ ஒரு சராசரி ஆம்பளை தாங்கறத காட்டிட்டல. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் உன்னை பாத்திர கூடாத எழு. நீ கண்ணு முன்னாடி வந்துடாத. உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க கையில் ஒரு பொண்ணு இருந்தாலே, அவளை பாத்தீங்களா? சாரா, டேய் நான் உங்க நைனாடா. நைனா? அப்ப கையில் அவ வீட்ல இருப்பா? இல்ல, என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து போனாலே. என்னடா உளர்ற, நீ நம்ம வீட்ல தூங்கிட்டு இருக்க, கையில் அவ வீட்ல இருப்பா? இல்லப்பா, நான் கையிலுக்கு எழுதின லவ் லெட்டர் அவ ஹேண்ட்பேக்ல வச்சேன்ல. ஆமா, அந்த லெட்டர் கையில் பாத்துட்டு என்ன நேர்ல வர வச்சு கண்டுபிடித்திட்டா? இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்கும்பாடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாலே. டேய் எழில், அதெல்லாம் நிஜத்துல இல்லப்பா, உன்னோட கனவுல நடந்திருக்கு. அப்படியேப்பா சொல்றீங்க? ஆமாடா, அந்த லெட்டரை கையில் படிச்சுட்டா எங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற மரண பீதியிலே சுத்திட்டு இருந்திருப்ப. அந்த தாட்டு மூளையில முக்காடு போட்டு உட்கார்ந்து இருந்ததுனால இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கும். ஆனா அவ பேசுறது நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருந்தது. சில கனவெல்லாம் அப்படிதான் இருக்கும். கனவுல நடந்த மாதிரி நிஜத்துல நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது, இத கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இல்லப்பா. ஏன் மறக்க முடியாதுங்கறிய? அது இல்லப்பா, ஒருவேளை கனவுல வந்த மாதிரியே கையில அந்த லெட்டர் படிச்சுட்டு கோபமாகி என்ன மொத்தமா ஒதுக்கிட்டா, அதை என்னால தாங்கிக்கவே முடியாத. டேய், ஏன்டா இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? கையல் உன்னை அவ்வளவு ஈஸியா ஒதுக்கிட மாட்டா. உனக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க நாலு அல்லக்க எங்க அரை ட்ரௌசர் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கையலுக்கு அப்படி யாருமே கிடையாது. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ மட்டும் தானே. நல்லதோ கெட்டதோ அதை உங்ககிட்ட தானே சொல்லுவா. அதனால அவ உன்னை தூக்கி எரிஞ்சிருவான்னு மட்டும் நினைக்காத. எழில், நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, அந்த லெட்டர் கையல் பேக்ல இருக்கிறது அவ்வளவா நல்லதில்ல. போச்சுடா, முதல்ல அவகிட்ட எந்த வகையில காதல சொல்றதுன்னு பயந்த, இப்ப அதை எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு பயப்படுற. கண்ணா, நைட்டோட நைட்டா ஓடி போய் மெசேஜை டெலீட் பண்ண மாதிரி இந்த லெட்டர் விஷயத்துல அவசரப்படாத. விடு, என்ன ஆகுதுன்னு பாப்போம். அவ அந்த லெட்டர் படிச்சுட்டு எனக்கு ஓகே சொன்னா பரவாயில்ல, ஆனா அவன் என்ன மொத்தமா வெறுத்துட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காம போயிட்டானா? அப்புறம் அந்த வழி என்னால தாங்க முடியாதுப்பா. டேய், காதல்ல மட்டும் பின்வாங்க கூடாதுரா. நான் பின்னும் வாங்கல சைடும் வாங்கலப்பா. அவ என்ன தப்பா நினைச்சிட கூடாது, அதான் பயப்படுறேன். நேர்ல நின்னு அவ கண்ணை பார்த்து காதல சொல்ல பயப்படுறேன்னு தான் லெட்டர் எழுதி வச்சேன். இப்போ அதுக்கும் பயந்து சாகுறியே? அப்போ எப்பதாண்டா உன் மனசுல இருக்கிற காதல அவ தெரிஞ்சுப்பா? என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுப்பா. எப்போ? கையலுக்கு ஔவையார் வயசானதுக்கு அப்புறமா? நக்கல் பண்ணாதப்பா, நீங்க வேற. அத நான் சொல்ல வேண்டிய டைம்ல சொல்லிக்கிறேன். ஆனா இப்ப அந்த லெட்டர் அவ பேக்ல இருக்கிறது எனக்கு டேஞ்சர் ஆயிடும், அதனால நான் அதை எடுக்க போறேன். நீ கயல் கிட்ட உன் லவ் சொல்லி எப்ப கல்யாணம் பண்ணி என் கையில ஒரு குட்டி எழிலையோ குட்டி கயலையோ கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு போச்சு. போச்சு, நீ எக்க எடுக்கட்டாவது போ. அப்பா இந்த வேதனையில நான் குடிச்சு குடிச்சே போய் சேர்ந்துடுறேன். ஆஹா, இல்லடா மட்டும் நீங்க குடிக்கவே மாட்டீங்க. இந்த சீன் எல்லாம் என்கிட்ட போடாதீங்க. கலாய்க்காதரா, அந்த லெட்டர் கயல் பேக்லயே இருக்கட்டும், அதை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாத.
எழுத்து வடிவத்திலேயாவது கயல் ஒரு லவ் தெரிஞ்சுக்கிட்டோம்டா. ஒரு லெட்டர்னால எனக்கு பிரச்சனை வந்துட கூடாதுப்பா, உங்களுக்கு புரியதா இல்லையா? என்ன லெட்டர், என்ன பிரச்சனை? என்னோட பிரச்சனை வந்துருச்சு பாரு. உன்னதான் எழில் கேட்டுட்டு இருக்கேன், என்ன லெட்டர், என்ன பிரச்சனை? அது ஒண்ணுலமா, அது நம்ம பிசினஸ் விஷயமா ஃபாரின் கிளையன் கிட்ட இருந்து ஒரு அப்செக்ஷன் லெட்டர் வந்திருக்கு. அதுக்கு நாம பதில் லெட்டர் அனுப்பலனா பிரச்சனை ஆயிடும்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க இவ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லமா, பையனுக்கு பிசினஸ் விஷயமா சில பல சிப்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். சிப்ஸா? சிப்ஸா சொன்னேன், டிப்ஸ். ஆமா, என்ன இந்த ரூம்ல ட்ரிங்க் ஸ்மெல் எல்லாம் வருது எழில்? மா, என்ன நீங்க என்ன சந்தேகமா பாக்குறீங்க? நான் அந்த பழக்கத்தெல்லாம் கத்துக்கல, நான் இல்லனா வேற யாரோ ஒருத்தர் தான் அடிச்சிருப்பாங்க. அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அது ஒண்ணும் இல்லமா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் விண்டோ திறந்து வச்சுட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதான், அது நம்ம விண்டோ வழியா ஸ்மெல் ஜோரா வந்துகிட்டு இருக்கு. ஜன்னல் வழியா பக்கத்து வீட்ல இருந்து சரக்கு ஸ்மெல் வரலாம். சரக்கு போட்டலே வருமா? தண்ணி அடிக்கிறதுக்காக தான் பைய ரூம்ல படுத்துக்கிட்டு அவனுக்கு பேய் கனவு எல்லாம் வருதுன்னு போய் சொல்றீங்களா? அதானே, உடம்பு ஃபுல்லா மூட்டை மூட்டையா சக்கரைய வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இல்ல 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 இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே. இப்படிதான் நேத்துக்கு சொல்லி ஃபுல் போட்டல காலி பண்ணீங்க, இப்ப இன்னைக்குமா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட், இனிமே குடிக்க மாட்டேன். முடியாதுங்க, இன்னைக்கு காலையில தான் இனிமே குடிக்க மாட்டேன்னு செத்து போன எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணீங்க. செத்துட்டாங்கல்ல, விடு, பொய் சத்தியம் ஒண்ணும் பண்ணாது. எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டு உங்களே எழுந்திருங்க. போங்க, போங்க. பாரு, என்னங்க நீ எப்ப வந்து இங்க படுத்தேன்னு நாங்க கேக்கணும். ஆமல்ல, நேற்று மாப்பிள்ள எங்க வந்து படிச்சுட்டோமோ, ராத்திரி பூரா கொசு கடிக்காத போது நினைச்சா யோசிக்கிற இருங்க. போட்டு எங்க தூங்குறான்னு கூட தெரியல. டேய், நீ எப்படா இங்க வந்து படுத்த? நேத்து நைட்டே வந்துட்டும் பெரியப்பா. ஏண்டா, உனக்கு படுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என்னமோ ஏசி பெட்ரூம்ல தூங்குற மாதிரி இங்க ஹாயா தூங்கிட்டு இருக்க. வந்து கதவை தட்டி இருக்க வேண்டியது தானே? இல்ல பெரியப்பா, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க,
உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா. முடிச்சிட்டா யாரு என்ன எங்க போற எங்க வரேன்னு கூடவா தெரியாது. ஐயோ பெரியமா, என்ன தப்பா நினைக்காதீங்க பெரியமா. நான் குடிச்சிட்டு வந்து இங்க படுக்கல. நான் எங்க போறதுன்னு தெரியாம மனவேதனையில தான் இங்க வந்து படுத்தேன். டேய் என்ன சொல்ற, தண்ணிய போட்டு வீட்ல ஏதாவது ஏழரை கூட்டிட்டியா? ஐயோ நான் ஏதும் பிரச்சனை பண்ணல பெரியப்பா. பின்ன உன் தங்கச்சி கையில் வாய் கிழி ஏதாவது பேசினாளா? அது அது வந்து டேய் என்ன அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா, அம்மா கிட்ட போய் ஏன் பெரியப்பா கிட்ட கோச்சிட்டு வந்தீங்க? அவர் தானே நமக்கு எல்லாமே. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லித்தானே ஆகணும். அவர் மதிக்காம கோச்சிட்டு வருவீங்களான்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் என்ன கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்ல பெரியப்பா, தேவி எதுக்கு ஓயாம வாந்தி எடுக்கறா? அத பாக்குறவங்க நம்ம குடும்பத்தையும் பெரியப்பா குடும்பத்தையும் தப்பா பேசுவாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அம்மா கோவம் வந்து என்ன அடிச்சிட்டாங்க பெரியப்பா. பெரியவ கையில இருக்கும்போது எதுக்கு அவசர அவசரமா தேவிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்கன்னு வீட்டுக்கு மூத்தவனா நான் உரிமையோட கேட்டேன் பெரியப்பா. அதுக்கு நான் தங்கச்சிகளை தப்பா பேசுறேன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அவளை என்னதான் பண்றது? நீங்களே சொல்லுங்க பெரியப்பா, நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க இந்த இடத்துல என்ன வெட்டி கூறு போடுங்க. உங்க கையால நான் சாகுறேன். ஏ காலங்காத்தால சாகுறேன் கேக்குறேன்னு அபசகுணமா பேசிக்கிட்டு வீட்டுக்கு மூத்தவனா இருக்கிற நீ தாண்டா இதெல்லாம் கேட்கணும். அப்படி கேட்காம இருந்தாதான் உன் மேல தப்பு. நீ கேட்டதுல எந்த தப்பு இல்லையே. உங்களுக்கு புரியுது, ஆனா எங்க அம்மாவுக்கு கூட போறவங்களுக்கு புரியலையே. என்ன ஒரு குப்பைய பாக்குற மாதிரி தான் பெரியப்பா பாக்குறாங்க. வேலைக்கு போய் சம்பாதிக்கலனா ஒருத்தர மனுஷனா மதிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சத்தியமா சொல்றேன் பெரியப்பா, இனிமே அந்த வீட்டு வாசப்படி நான் மதிக்க மாட்டேன். நான் இங்கே இருக்கேன். உங்க கேட்டரிங் சர்வீஸ்ல ஒரு சின்னதா வேலை போட்டு கொடுங்க. என் வயித்த கழுவி என் காலத்தை நான் ஓட்டிக்கிறேன். உன் வயித்த கழுவிப்ப உன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க கையல் கூடவே இருந்து அவ போடுற மானங்கெட்ட சோத்தை தின்னுட்டு கிடப்பாங்களா? பெரியமா நேத்து நைட்டு சண்டை போடும் போது கூட தனத்தை வாடி போல நான் கூப்பிட்டேன். அவ என்ன கொஞ்சம் கூட மதிக்காம அங்கேயே நின்னுகிட்டு இருந்தா பெரியமா. என் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டுன்னு கேக்குறேன், அவளையும் புடிச்சு வச்சு தரமாட்டேன்றாங்க. பெரியமா உங்களுக்கே தெரியும் என் பொண்ணுமல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. இதை விட என்ன தெரியுமா கொடுமை, இன்னைக்கு தேவிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்லல, அதுக்கும் கேட்டுதான் நேத்து நைட்டு நியாயத்தை கேட்டேன். ஆனா அதுக்கு யாருமே பதில் சொல்லாம என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்புறாங்கன்னா அங்க எந்த மாதிரி பொம்பள் ராஜ்யம் நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு சொல்லுனா கூட பரவாயில்ல பெரியப்பா, அதை நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம வீட்டுல ஒரு நல்ல காரியத்தை செய்யறது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த தப்பதான் எங்க அம்மா கையில் பேச்ச கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரியமா நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, நூத்துக்கு நூறு உண்மை பெரியமா. என் குடும்பம் சரியான நன்றி கெட்ட குடும்பம். ஆனா நான் சேத்துல மலைச்ச செந்த மாதிரி பெரியமா, அவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது. நான் சாகுற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் தான் இருப்பேன். என்ன காரணத்துக்காக தேவிக்கு இப்போ ஜெட்டு வேகத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க? நம்ம சந்தேகப்பட்டது சரிதானோ அதை நேர்ல போய் தான் உறுதிப்படுத்திக்கணும். பெரியப்பா என்ன பெரியப்பா அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னதை கேட்டு நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க பெரியப்பா, இனிமே நீங்களும் சரி நானும் சரி குப்பையை ஒதுக்குற மாதிரி அவங்களை ஒதுக்கி வைக்கணும். அப்பதான் நம்மளோட அருமை என்னன்றது அவங்களுக்கு புரியும். பாத்தீங்களாங்க, அந்த காமாட்சிக்கும் கயலுக்கும் இருக்கிற தென்னா விட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையும் போதே இதுங்களுக்கு இவ்ளோ தலக்கணம் இருக்கே. இன்னும் கொஞ்சம் நம்மள மாதிரி வசதியா இருந்துட்டா நம்மள ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க போல இருக்கே. ஆமா பெரியமா, அப்படி செஞ்சாலும் செய்வாங்க. நம்ம கிட்ட சொல்லாம அவங்க தேவிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும் வடிவு?
நம்மள கடுகளவு கூட மதிக்கலன்றது தாங்க காரணம். இல்ல, வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அதனாலதான் நமக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு அவங்க ஒளிச்சு மறைச்சு தேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. நம்மள மதிக்கல, அதுங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைட்டு விடுங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது வடிவு. பாருங்க பெரியமா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் பெரியப்பா எங்க குடும்பத்து மேல எவ்வளவு உயிரா இருக்காரு. இவன் ஒருத்த கிறுக்கு பய. வடிவு, நான் போய் குளிச்சு முடிச்சிட்டு வரேன், போயிட்டு வந்துருவோம். எங்க? காமாட்சி வீட்டுக்கு. சீ, இனிமே நாங்க கால் வெப்பனா என்ன? ஏய், விஷயம் இருக்கு, போயிட்டு வந்துருவோம். பெரியப்பா அங்கெல்லாம் வேணாம் பெரியப்பா, அப்படியே அவங்களை தண்ணி தெளிச்சு விட்டுருவோம், எப்படியோ போகட்டும். டேய், நீ முதல்ல போய் மூஞ்சி வாயெல்லாம் கழுவிட்டு வா, நைட் அடிச்ச சரக்கு இன்னும் வாட போகல, போ பின்னாடி போ. சரி பெரியப்பா. ஏய் வடிவு, நான் அங்க போறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? சரி, நீ போய் கிளம்பு. கயலு, எனக்கு சொல்லாமலே உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றியா? விட்டுருவேன்னு நினைக்கிற? இதோ வரேன். தனு, அத்தை தட்டுல பூ வைக்க மறந்துடாத. மறக்கல அத்தை, வச்சிடுறேன். தேவி ரெடி ஆயிட்டாளா? இப்பதான் அத்தை ரெடி ஆயிட்டு இருக்கா. நான் புடவை கட்டி விட்டு இப்பதான் வந்தேன். சரி சரி. இப்ராடு, நீ எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு தான் இருப்ப. லவ் பத்தி பேசினாவே அந்த இடத்துல கூட இருக்க மாட்டேன். இப்ப பார்த்தா ரகசியமா ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட, சம கேடுடி நீ. ஆனா எதுக்கு தேவி கையில அக்கா இருக்கும் போது அவசர அவசரமா உனக்கு கல்யாணம் பண்றாங்க? உன்னதான் கேக்குறேன், ஏன் அமைதியா இருக்க? ஏய், அவ இப்ப அவ லவரோட நினைப்புல இருப்பா, நாம பேசுறதெல்லாம் அவ காதல விழாது. எத்தனை வாங்கிட்டு வந்த? ரெண்டு. பிரிச்சு போ. ஆனந்தி அக்கா, இன்னைக்கு ஒரு நாளாவது செல்போனை வச்சுட்டு அன்புக்கு ஹெல்ப் பண்ணு. தனியா கஷ்டப்படுறான்ல அம்மா. அக்கா, உன் முன்னாடி கஷ்டப்பட்டு வேலை பாக்குற மாதிரி நடிக்கிறான். தரையில ஜம்கால விரிக்கிறதுக்கு என்னல ரியாக்ஷன் குடுக்கறான் பாரு. இந்த ஜம்கால எவ்வளவு வெயிட் தெரியுமா? தெருமணில இருந்து தோல்லைய வச்சு தூக்கிட்டு வர. கடையில இருந்து பைக்ல எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது தோல் மேல தூக்கிட்டு வந்துட்டு அக்கா முன்னாடி சீன் போடுறியா? நான் அது சீன் போடுறதுக்காச்சும் வேலை செய்யறேன், நீ அது கூட செய்யல. பத்து இட்லி முக்கிட்டு நல்லா பன்னிக்குட்டியமா சுத்திட்டு இருக்க. நான் பன்னிக்குட்டியா? நீ தான எரும மாடு. ஏய், ரெண்டு பேரும் வெளியே போய் சண்டை போடுங்க, நானே பாத்துக்கிறேன். சாரிகா, உனக்கு இருக்கு என்னையும் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற. வேலையை பாரு. அக்கா கொடுக்கா ஸ்கிரீன, நானே மாட்டுறேன். இல்ல, நீ போய் தேவி என்ன பண்றன்னு பாரு. சரி. அன்பு, நான் இதை பாத்துக்கிறேன், நீ போ. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷா போ. கயல், குழந்தா இதவ சரியாவே போடல பாரு. கயல், நான் கேக்குறேன்னு கோச்சுக்காத, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. மாமாவையும் அக்காவையும் ஒரு வார்த்தை போன் பண்ணி கூப்பிடலாமா? நம்ம குடும்பத்துல அவர்தானே பெரிய மனுஷன். தேவிய பொண்ணு பார்க்க வரத அவருக்கு சொல்லாம பண்றது எனக்கு என்னமோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கயல், நாள பின்ன அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவார் இல்ல? வடிவக்காவும் சந்தடி சாக்கல நம்மள குத்தி குத்தி பேசுவாங்க. பேசிட்டுமே, என்ன வேணாலும் பேசிட்டுமேமா, அதனால உனக்கு என்ன? அவங்க ரெண்டு பேரையும் நான் ஏன் கூப்பிட வேணாம்னு சொல்றேன்னு உனக்கு இப்ப வரைக்கும் புரியல?
அதானே? பெரிய பாவு ஒரு நல்ல பாம்பு மாதிரிமா, கிடைக்கிற கேப்ல எல்லாம் விஷத்தை கக்கிக்கிட்டேதான் இருப்பார். எதுக்கு கயல் இருக்கும்போது தேவிக்கு கல்யாணம் பண்றீங்க? இதுக்கு என்ன அவசரம்? இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சாக்கடைய நோண்ற மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தாலும் அவர் வாய் சும்மா இருக்காது. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சம்பந்தம் பண்ண வரவங்களை குழப்பி விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்ப்பார். விக்னேஷோட அம்மாவை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். போலித்தனமா சிரிச்சு பேசியே நம்ம கிட்ட வார்த்தைய புடுங்க பாப்பாரு. அவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் கெடுத்துருவாரு, புரிஞ்சுக்கோ. நாம கலங்கி நிக்கிறத ஓர கண்ணால பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுறதெல்லாம் அவருக்கு ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி. அதுக்கே நம்ம இடம் கொடுக்கணும். விடுங்க. அதுக்கு இல்ல கயல், அவரோட மனசு. மா, நான் தான் சொல்றேன்ல, இந்த விஷயத்துல ஏன் சொல் பேச்சு கேளு. போ, வேலையை பாரு. போமா. இந்த வீடுதாமா? கயல், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வாமா. ஆ, வரேன். நீ வாங்க வாங்க வாங்க. மா. ஆ, அத்தை. வாமா வாங்க. வணக்கம. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. தனம், அத்தை போய் காஃபி கொண்டு வா. இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. Come on.